ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் ஆட் இதில் பார்த்திங்கன்னா டிராயிங் வரைஞ்சி அதை கலர் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க இந்த சேனல் வந்து என்னோட ஃப்ரெண்டோட சேனல் தான் எல்லா கூட்டீஸும் ஈஸியாக ட்ரா பண்ண ட்ரை பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நிறைய ட்ராயிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காம இந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த ஸ்கிரீன்லையும் சேனலோட வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஏமா வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு எத்தனை தடவை சொல்றதுங்க வேலையுமே பார்க்க விட மாட்டேக்கீங்களே அண்ணா நீங்க வண்டி எடுங்க இவங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க எத்தனை தடவைதான் நானும் சொல்லி சொல்லி பார்க்குறது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கீங்க ஏமா இப்ப நீங்களா வெளியே வரீங்களா இல்ல வண்டியை விட்டு ஏத்தவா

ஐயோ ஐயோ அது அது ஏன் வாசனை வீணை இப்படி ஒத்த நொடியில் இடிக்க போகிறாங்களே நீ நான் என் பொண்ணை கூட்டி என்ன பண்ணுவேன் ஐயோ ஏப்பா டிரைவர் உங்களுக்கு தான் சொன்னால் புரியாது நீ டக்குன்னு வாப்பா ஐயா ஐயா வேணா ஐயா இடிக்க வேணா சொல்லுங்க ஐயா 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 வேணா ஐயா

இதுக்கு தான் முதல்ல எடுத்துக்க சொன்னேன் இப்போலாம் நடுவுல போய் உட்காலிங்க கடேஸ் நிப்பாட்டுவாங்க ஏப்பா ஏப்பா போவும் போவும் டிரைவர் ஏப்பா நிப்பாட்டியா சின்ன நிப்பாட்டுக்கு வண்டி ஓடிட்டு இருக்க அந்த சாவரலாம் அப்படியே இருக்கட்டும் ஏப்பா டிரைவர் அப்படியே வண்டி ரிவர்ஸ் செய்து கொண்டு வாப்பா

அதான் வீட்டை இடிச்சாச்சுல்ல என்ன நடுவில் உட்காந்துருக்கேன்னு நடப்பா எந்திரிச்சி போங்கம்மா டக்குனு இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு வேலையே போடணுமா என்னம்மா நீங்கள் என் வேலையை பார்க்க வேணமாட்டிங்க பெரிய ஆஃபீஸ்லாம் வர நேரம் ஆயிடுச்சிமா நீ நான் வண்டி அனுப்பிட்டு வரேன் அதுக்குள்ள அந்த இடத்த விட்டு கால் வலுன்னு இருக்கும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க பார் சாமா உன்னத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா சொல்லிட்டேன் ஆ சேச்சோ ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அண்ணா என்னக்கா வீடு இடிச்சு வச்சிருக்காங்க என்னாச்சு இந்தக்கா இன்னும் இப்படி அமைதியா இருக்காங்க அக்கா ஏதோ பேசுங்கக்கா இதுக்குத்தான் யாரும் சொல்கிறது நம்பி டக்குன்னு வீட்டை வாங்கக்கூடாதுங்கிறது கையில் காசு வந்தது தலைகால புரியாமல் ஆனீங்களா இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்களா கொஞ்சமாக நிதானமாக இருக்கணும்க்கா இம்மா அப்படி நாங்கள் என்னம்மா தலைகாலி புரியாமல் ஆடினோம் இவ்வளோ நாள் இருந்த ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சது தப்பா அப்போ நாங்களாம் நல்ல வீட்டில் இருக்கவே கூடாதா நாங்கள் பாட்டுக்கு செவனேனு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு லாட்டி அடித்தது காசு வந்தது வீடு கிடச்சது எல்லாமே ஆண்டவை கொடுத்ததான் இப்படி ஒத்த நோடையில் இப்படி பறிச்சுப்பான்னு நினச்சிக்கூடவாங்களே

ஏமா இன்னும் கிளம்பலையா நீங்கள் என்னமா வீடு மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க தர தர நிறுத்து வெளியே அனுப்புவா நானும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்களே பாவமே பாவமே கொஞ்சம் கொஞ்சமாக போர்த்து போத்து பார்த்தா என் வேலைக்கு எப்போ பார்த்தாலும் இடஞ்சாலே வந்து நின்றுட்டு இருக்கீங்க ஏமா வீடு இடிஞ்சிருக்கல இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பாமா அவன் வீட்டுக்கு வேலி போகிறது எல்லா எல்லாம் வந்துட்டு ஜாமா வேணா இப்பவே எடுத்துகிட்டு போங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்ன சுபீம் இந்த ஆஃபீஸர் இப்படி சொல்லிட்டு போறாரு சரி நான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறேன் நீங்களும் சட்டுப்புட்டு ஜாமா தட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இங்கேயே அழுது உட்காரதுனால ஒன்றும் ஆக போகிறது அடுத்து ஆக வேண்டிய காலையை பாருங்க பொம்பளை பிள்ளை வச்சுட்டு பாருங்க நைட் ஆக போகுது இன்னும் இங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறது இப்பவே மணி ஆறாயிடுச்சிக்கா நீங்க முதல்ல வாங்கம் எனக்கு ரொம்ப வீட்டிலயே எடுக்க முடியலம்மா எனக்கு இப்போ என்ன பண்றது எதுவுமே புரியலமா சரி சம்மச்சட்ட எடுத்துட்டு போவோம்

ஏமா நான் சொல்கிறத கொஞ்சம் நம்ப எனக்குமே ஒன்றும் புரியலை அந்த வித்துட்டு போன படுவாவை இப்படி ஏமாத்துவான்னு யாருக்குமா தெரியும் இருந்தாலும் நான் தான் விசாரிச்சிருக்கணும் கம்மி வேலையில் இவ்வளோ அழகான வீட்டை யார் கொடுப்பான்னு ஏன் பற்றி செருப்பால் அடிக்கணும் உங்களை இப்படி நடத்துறத நீ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரியுமா தயவு செஞ்சு நீ மன்னிச்சுருங்க நான் எப்படியாவது உங்களுக்கு வேறு நல்ல இடம் பார்த்து கொடுக்குறேம்மா நீ நம்புங்க

எப்படியாவது ஏமாற்றி போனவரை கண்டுபிடிச்சி இவங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் இவங்க முகத்தினால் அது வரைக்கும் பார்க்கவே முடியாது